எத்தனையோ பேர்த்தோட பெரிய படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் குறுக்க ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆனாலும் அதோட கதையும் திரைக்கதையும் வலுவாக இருக்குங்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கான அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த கார்கி படம். இந்த படத்தில் உள்ள டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தான் ஃபிலிமிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட மைய கருத்தே சாய் பல்லவியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன், அவர் ஒரு சின்ன பொண்ணை கற்பழிச்சிருவார், அதனால அவருக்கு எப்படி நீதி கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்தினாலேயே. இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் எப்படி வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது அந்த வாட்ச்மேன் எந்த கலர், அதாவது ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் போட்டிருந்துருப்பாரு. அதே மாதிரி ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு ஸ்கூல் வாட்ச்மேன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் உள்ள வர மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு தான் அடுத்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லையும் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஒரு ரூம்குள்ளே வர மாதிரி கட்டியிருப்பாங்க. படத்தோட ஒட்டுமொத்த மைய கருத்துமே அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ல நம்மள்கிட்ட புரிய வச்சுருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது சாய் பல்லவிக்கு கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ள வந்து ஃபோன் அடிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நகையை கூட கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாய் பல்லவி இதுக்கு மேலே எங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அவங்க அப்பா மேலே எந்த அளவுக்கு சாய் பல்லவி பாசம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃப்ரேமில் நம்மள்கிட்ட காட்டியிருந்திருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே அவங்க அப்பாவுக்காக தான் போராடுற மாதிரியே இருக்கும். அடுத்த டீட்டெயில பார்த்தீங்கன்னா 4 பேர் வடமாநிலத்தார் கற்பழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் சொல்லும்போது வச்சு தான் சாய் பல்லவிக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அப்புறம் உடனே பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லி 5வது ஒரு ஆள் இருக்காங்க, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், கொஞ்சம் வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் சொல்லுவாங்க. அது மூலம் தான் சாய் பல்லவிக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கதே தெரிய வரும். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்பாங்க, இது உங்கள் ஏரியா தானே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சாய் பல்லவி சொல்லிடுவாங்க. இது எல்லாமே அந்த டிவியில் தான் மூலம் தான் சாய் பல்லவி தெரிய வரும். இது ஏன் சொல்ல வரும்னா அந்த டிவியை வந்து யார் ஆன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் வாட்ச்மேன், அதே ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு அதே வாட்ச்மேன் தான் வந்து ஆன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் தான் வச்சுருப்பாங்க. சாய் பல்லவியோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வாட்ச்மேனாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு வாட்ச்மேன் மூலம் தான் இந்த நியூஸே பார்த்தீங்கன்னா சாய் பல்லவிக்கு தெரிய ஒரு டிவி ஆன் பண்ணுறதுக்கும். இதெல்லாம் ஒரு கிளவரான ஒரு டீட்டெயில். அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கார்கி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடும்போது எல்லோ கலரும் ஒயிட் கலரும் அதிகமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் டெக்ஸ்ட் எதுக்கு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி சின்ன வயசில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சாய் பல்லவிக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டுருந்துருப்பாங்க. சாய் பல்லவிக்கு இன்சிடென்ட் நடந்தனால தான் எல்லோ கலர் அந்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரீசெண்டாக அந்த பொண்ணு நடந்திருக்கும்ல கற்பழிப்பு, அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுருந்துருக்கும். அந்த கம்மி மேலே அவங்க எடுத்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அதனால தான் எல்லோவும் ஒயிட் கலரும் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவிக்கு இந்த படத்தில் கண்ணில் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி சொல்ல வந்திருப்பாங்க. அவங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்க அம்மாவும் கேட்பாங்க, கண் டாக்டரை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் அவங்க அப்பாவை பார்க்கும்போது டாக்டரை பார்த்தியாமா கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்பார். இது ரெண்டுமே எந்த ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவங்க அப்பாவுக்காக சாய் பல்லவி போராடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி முத முத அவங்க அப்பாவுக்காக சுகர் மாத்திரை வாங்க போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடன் வச்சுட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த சுகர் மாத்திரை அவங்க வாங்கிட்டு போய் யூஸே ஆகாது. அதே மாதிரி தான் அந்த லாயர் வாதாடுறதும் பார்த்தீங்கன்னா கடன் வச்சு தான் வாதாடுவாங்க. அப்படி கடன் வச்சும் அவங்க அவ்வளோ வாதாடியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது யூஸே இருக்காது. முன்னாடியே இந்த சுகர் மாத்திரை கடன் வைக்கிற மூலம் அதை பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டீட்டெயிலாக சொல்ல வந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் ஃபஸ்ட்டு சாய் பல்லவி வீட்டுக்கு வந்து நான் வேணால் உங்கள் அப்பா கேஸை எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள் அம்மா சொல்லுவாங்க, யாரோ வீட்டை சுற்றி வர மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலுமே பவர் கட்லாம் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த வக்கீல் சொல்லுவாங்க, யாரும் பீஸை பிடிங்கி விட்டாங்க போல், நான் போகும்போது என்ன பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போன உடனே பார்த்தீங்கன்னா பவர் வந்துடும். யாரும் பவர் கட்லாம் பண்ணல, இவரே தான் பார்த்தீங்கன்னா பீஸை பிடிக்கிட்டு வந்து அந்த மாதிரி பேசியிருந்திருப்பாரு வீட்டில். அடுத்த ஒரு பிரமாதமான டீட்டெயில் என்ன அப்படின்னா அந்த சின்ன குழந்தை ரேப் நடக்கும்போது என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நவம்பர் 14 வர சொல்லும்போது அந்த கத்தியை எடுத்து இப்படி பண்ணலன்னா நீங்களே கொலை பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டுவார். அந்த கத்தியை எதுக்கு அவர் எடுத்து காட்டுறாரு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அவர் கொண்டு வந்தார் கத்தி, அதே கத்தி தான் இது. யார் கத்தியை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். சரி, அவங்க பக்கத்து ஒரு நாயம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களை கைது பண்ணாமல் வேறு எதுவும் ஒரு பண்ணாமல் விட்டுருவாங்க அப்படி. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி ஜெயிலில் வந்து அவங்க அப்பாவை பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே அவர் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசவே மாட்டார். அவர் ஒரு டைலாக் மென்ஷன் பண்ணுவார், எத்தனை தடவை அந்த பொண்ணை கூட்டு வந்து காட்ட சொன்னாலும் அந்த பொண்ணு என்ன தான் கை காட்டும், ஏன்னா என்ன தானே அந்த பொண்ணு கடைசியில் பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் சொல்லாமல் தான் சொல்ல வருவார். அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த இடத்துலையுமே அவன் இந்த படத்தில் அவர் அழுகுற மாதிரி காட்டவே மாட்டாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் தான் அவர் அழுகுற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் சாய் பல்லவி இவர் தானு கை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காட்டும்போது பார்த்தீங்கன்னா சாதாரண ஃபோட்டோவை காட்ட மாட்டாங்க, அவரோட தங்கச்சி அதாவது சாய் பல்லவியுடைய தங்கச்சி அவங்க கூட அவங்க அப்பா இருக்க ஃபோட்டோ தான் சேர்த்து காட்டுவாங்க.
அவருக்கும் இந்த வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, அவர் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு குத்தி காட்டாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி இந்த படத்தில் இன்ட்ரோவில் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைமேக்ஸில் அவங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்திருப்பாங்க. அடுத்த டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பேரும் சாய் பல்லவியோட பேரும் ஒன்று தான், கார்கி அப்படின்னு சொல்லிட்டு. கார்கி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப சிந்திக்கிறவங்க. அதே மாதிரி தான் அந்த படத்தில் அவங்க அப்பா எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிந்திச்சு ரொம்பவே ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஏ லேண்ட் உமன், அதே மாதிரி தான் இந்த படத்தில் அவங்க ஒரு டீச்சராக இருந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்திருப்பாங்க. அடுத்ததாக காடஸ் துர்கா, அதே மாதிரி தான் கடைசியில் நீதி வழங்கின மாதிரி அவங்க அப்பா பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே அவங்க அப்பாவை அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் கார்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் நாங்கள் கவனிச்ச டீட்டெயில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இதை தவிர வேறு ஏதாவது சின்ன சின்னதாக நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக எந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும், வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.